ஹலோ ஆல், வெல்கம் டு டி கிளாஸ் மேக் டி நாட் வார். என்னோடய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த வீடியோ குறித்து கேட்டிருந்தீங்க, சிபில் ஸ்கோரை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற. ஸோ அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சிபில் ஸ்கோர் எந்த ரேஞ்சில் இருந்தால் ரொம்ப கம்மினா 300லேருந்து 500 வரைக்கும் இருந்தால் அது ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா நல்ல சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது டுவார்ட்ஸ் 800-900 இருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த லோனாக இருந்தாலும் இம்மீடியட்டாக சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஒருவேளை ரொம்ப கம்மியாக இருக்குது, 300-500 தான் இருக்குது அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு 7 டிப்ஸ் கொடுக்குறேன். இது மூலமாக உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை நீங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது ஃப்ராடாக பான் கார்டு வாங்காமல் வேற எதுவும் கோல்மால் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் நான் சொல்கிறத ஒரு 6-7 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். முதல் விஷயம், நம்ம எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு இஎம்ஐ பே பண்ணுறோம். இப்போ ஹவுசிங் லோன் எடுத்திருப்போம், இல்லை பர்சனல் லோன் எடுத்திருப்போம், இல்லை வந்து இன்ஸ்டா லோன், ஜம்போ லோன், கிரெடிட் கார்டு லோன், எதுவாக வேணாலும் டூ வீலர் லோன், நீங்கள் இஎம்ஐ பே பண்ணும்பொழுது கரெக்டான தேதியில் அந்த இஎம்ஐயை கண்டிப்பாக வந்து கட்டணும். இன்கேஸ் வந்து தள்ளி போச்சு அப்படின்னா ஒரு டைம் ரெண்டு டைம் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 6-7 டைம்ஸ் உங்களோட இஎம்ஐ சைக்கிள் தள்ளி போய்கிட்டே இருந்தது அப்படின்னா அது உங்கள் சிபில் ஸ்கோரை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் உங்கள் சிபில் ஸ்கோரை ஏற்றணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து உங்களோட லோன் டேட்டில் கரெக்டாக இஎம்ஐ டேட்டில் ஈஸியஸ் எடுக்கிறப்ப கரெக்டாக அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. ஃபைன் மட்டும் இல்லை, சிபில் ஸ்கோருக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை. நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்கள் சிபில் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துருங்க. பார்த்துட்டு உங்கள் சிபில் ரிப்போர்ட் சிஏஆர் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் வந்து உங்கள் லோன் மட்டும்தான் இருக்கான்னு பாருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிபில் ரிப்போர்ட் ஒன்று எடுத்தே பார்த்துக்கவே மாட்டாங்க. ஒரு 4-5 வருஷமாக அவங்க வாழ்ந்துருப்பாங்க. எப்பயாச்சும் லோன் தேவை அப்படின்னா பேங்க் தான் வந்து அதை எடுத்து பார்ப்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு சிபில் ரிப்போர்ட் எடுத்து நீங்களே எடுத்து பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சிபில் ரிப்போர்ட்டில் முதல்ல உங்கள் லோன் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் வாங்கின ஒரு 2-வீலர் லோன் அது வந்து என்னோட நேமில் இருந்தது. ஸோ உடனே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சிபிலுக்கு வந்து எழுதி இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒரு லோன் என் பேரில் அட்டாச் ஆகிட்டு அதை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஒருவேளை உங்களோட லோன் இல்லாமல் வேறு யார் லோனோ ஏதாவது அட்டாச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இமீடியட்டாக சிபிலுக்கு எழுதி அதை ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்பில் இருக்கு. தேர்ட் முக்கியமான ஒரு ஸ்டெப், நீங்கள் க்ளோஸ் லோன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஜுவல் லோன் எடுத்துப்பீங்க, பட் கரண்ட்டாக அந்த ஜுவல் லோன் போயிருக்கவே போயிருக்காது, அது முடிஞ்சு ஒரு 7-8 மாதம் ஆகும், அது இன்னும் சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கும், இன்னும் அந்த லோன் ஓப்பன் அப்படின்னு காட்டும். அப்படிலாம் காட்டினா கண்டிப்பாக வந்து அது உங்கள் கிரெடிட் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ தயவு செஞ்சு க்ளோஸ்டு லோன்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது சிபிலில் ரிப்போர்ட்டில் வராமல் இருந்தது, சிபிலில் வந்து அது ஓப்பன் அப்படின்னு காட்டுச்சுன்னா முதல் வேலையாக சிபிலுக்கு எழுதி அதை க்ளோஸ் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது ஒரு தனி ப்ராசஸ், அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது கிரெடிட் கார்டோட ஃபுல்லாக தேய்ச்சிப்பாங்க. ஒரு 5 லேக்ஸ் லிமிட் வச்சுருக்காங்கன்னா 5 லேக்ஸ்க்கும் அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக 30% தான் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், மீதி வந்து அந்த கிரெடிட் கார்டில் பேலன்ஸ் வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா மட்டும்தான் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் இம்ப்ரூவ் ஆகும். இன்கேஸ் நீங்கள் உங்கள் சிபில் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் 6-7 மந்த்ஸ் கண்டிப்பாக வந்து உங்கள் கிரெடிட் கார்டோட மெயின்டெனன்ஸை ஒரு கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து லோன் எடுக்கும்போது அவசரப்பட்டு எனக்கு 1 இயர் போதும், 1 இயரை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், பர்சனல் லோனோ ஏதோ ஒன்று. பட் நான் எப்படி சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ஒரு 1 இயரில் க்ளோஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் லாங்கர் டைம் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு 1 இயர்லேயே அந்த 6 லேக்ஸ் பர்சனல் லோனை நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். ஆனால் கூட அது ஒரு 2-3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 2 இயர்ஸ்க்காச்சும் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா இஎம்ஐயோட டென்யூர் ரேஸ் ஆகும்போது, அது லோனோட டென்யூர் ரேஸ் ஆகும்போது கண்டிப்பாக வந்து அது உங்கள் சிபில் ஸ்கோரை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 இயர்க்குள்ளே கட்டி முடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் அது உங்கள் சிபில் ஸ்கோரை ரொம்ப அகல பார்த்தாலும் கொண்டு வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ லோன் எடுக்கும்போது எப்பயுமே ஒரு 6 மந்த்ஸோ இல்லை 1 இயரோ எக்ஸ்ட்ராவே வந்து டென்யூர் வாங்கிக்கோங்க. எல்லா பேங்க்லேயுமே ப்ரீ க்ளோஷர் தராங்க, அதுக்கு முன்னாடியே நீங்கள் க்ளோஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி யோசிக்காதீங்க, எப்போவுமே வந்து அடிஷ்னலாக டைம் வாங்கிக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து அன்செக்யூர்ட் லோன்ஸ் நிறைய எடுத்துகிட்ருப்பாங்க. ஸோ எப்போவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, செக்யூர்ட் லோன்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ்டாக இருக்கும். செக்யூர்ட் லோன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுசிங் லோனு அல்லது வந்து பர்சனல் சாரி ஹவுசிங் லோனு 2-வீலர் லோன் இதெல்லாமே செக்யூர்ட் லோன் வரும். ஏன் அந்த செக்யூர் லோன் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்மளோட நம்ம லோன் கட்ட முடியலன்னா நம்ம ப்ராப்பர்ட்டி ஜப்தி பண்ணி அவங்க தூக்கிடுவாங்க. இப்போ 2-வீலர் லோன் கட்டல அப்படின்னா அதை வந்து டோ பண்ணி தூக்கிடுவாங்க. ஸோ
அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கு, அதனால அந்த லோனுக்கெல்லாம் பேர் வந்து செக்யூர்ட் லோன். அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய பர்சனல் லோன், அப்புறம் கிரெடிட் கார்டு எடுக்கக்கூடிய இன்ஸ்டா லோன், ஜம்பா லோன், இது எல்லாமே அன்செக்யூர்ட் லோன் தான். ஸோ எப்பவுமே உங்கள் சிவில் ஸ்கோர் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும்னா மிக்ஸ் இருக்கணும் ரெண்டுத்துலேயுமே, ஒரு ரெண்டு கோல்டு லோனு, ஒரு ரெண்டு பர்சனல் லோன், மொத்தமாக எல்லாமே அன்செக்யூர்ட் லோனாகவே போச்சு. தட் இஸ் இந்த பர்சனல் லோன், இன்ஸ்டா லோன், ஜம்பா லோன் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா அன்செக்யூர்ட் லோன்ஸ் நிறையா இருக்கும்போது உங்கள் சிவில் ஸ்கோர் ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா செக்யூர்ட் லோன்ஸ் அன்செக்யூர்ட் லோன்ஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் கிரெடிட் கார்டு நிறையா ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் பேங்க் கிட்ட பேசி உங்கள் கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்கேஸ் உங்களுக்கு லிமிட் 5 lakhs, பட் நீங்கள் வந்து மாதம் மாதம் எப்படி 3 lakhs ஸ்பெண்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்கில் பேசி உங்கள் கிரெடிட் லிமிட்டை அப்கிரேட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியில் வந்து கேளுங்க. அண்ட் கண்டிப்பாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மூலமாகவும் உங்கள் சிவில் ஸ்கோரை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மல்டிபிள் லோன்ஸ் ஒரே டைமில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஒரே டைமில் பர்சனல் லோன், ஜம்ப லோன், டூ வீலர் லோன் எல்லா லோனும் ஒரே டைமில் எடுத்தீங்கனாலும் உங்கள் சிவில் ஸ்கோர் கம்மியாகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டில் எரர் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா 6 months கண்டிப்பாக வந்து உங்கள் சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த பேங்க் வந்து 6 months 1 year சிவில் ஸ்கோர் தான் பார்ப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள சிவில் ஸ்கோர் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் 100 லோன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலோ இல்லை உங்கள் சிவில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சோஷியலி, ஃபினான்ஷியலி, மென்டலி நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண காத்துக்கு. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டீ கிளாஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.